ஜனநாயக மாதர் சங்கம் தமிழ் மாநில குழுவின் நேரலையில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஊரடங்கு நேரம் ஊரடங்கிலும் அடங்காமல் திரிகிற பாலின வன்முறைக்கு எதிரான போராட்டத்தை இந்த நெருக்கடி மிக்க காலத்திலும் களத்திலே ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய தமிழ் மாநில குழு நடத்தி வருகிறது என்பதை நான் அறிவேன் தமிழ் மாநில குழுவினுடைய அத்துணை தலைவர்களுக்கும் ஜன்னாய மாத சங்கத்தினுடைய தமிழகம் முழுக்க இருக்கிற ஊழியர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது பேரிடரும் உலகமயமும் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கு என்ற என்றால் என்ன என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உலகமயங்கிறது ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக உலகத்தின் பல நாடுகளில் பின்பற்றி வரக்கூடிய ஒரு பொருளாதார பாதை என்பது உலகமயம்னால் சாதாரணமாக இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் உள்நாட்டு சந்தையை பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு மூலதனத்திற்கும் திறந்து விடுவது என்பது அரசு பொருளாதார நடவடிக்கைகளிலிருந்து விலகிக்கொள்வது என்பது பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியார் மயமாக்குவது அரசாங்கம் சமூக நல திட்டங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டியதில்லை என்று அத்திட்டங்களை கைவிடுவது வெட்டுவது ஒரு வருமான திரட்டல் கொள்கை என்ற முறையில் கார்ப்பரேட்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய வருகை சலுகைகள் அளிப்பதன் மூலமாக தொழில்கள் வளர்ச்சி அடையும் வேலைவாய்ப்பு பெருகும் கூலி கிடைக்கும் என்றெல்லாம் ஒரு வருமான திரட்டல் கொள்கையை பின்பற்றுவது இதுதான் உலகமயம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இது பல நாடுகளில் அமலாக்கப்பட்டாலும் அந்தந்த நாடுகள் இது எங்களுடைய மண்ணுக்கேற்ற பாதை என்று சொல்லிக்கொள்கிறார்கள் ஆனால் உண்மையில் அப்படி இல்லை இது அமெரிக்காவில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட போது இது பேக்கர் திட்டம் அன்னைக்கு இருந்து அமெரிக்க வெளியுறவு செயலாளர் பேரில் தான் இது முதலில் விவாதிக்கப்பட்டது அப்போ அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தவர் ரொனால்ட் ரீகன் அவர் காலத்தில் அமலானனால் அது ரீகனாமிக்ஸ் என்று சொல்லப்பட்டது அதுவே பிரிட்டனுக்கு வருது அங்கே தாச்சர் வந்து பிரதமர் தாச்சரிசம் என்று சொன்னாங்க இந்தியாவில் தொண்ணூறுகளில் இது அமலாகும் போது மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்தார் அதனால் மன்மோகனாமிக்ஸ் என்று இன்றைக்கி வேகத்தோடும் மூர்க்கத்தோடும் அமலாகிற காலமாக இருக்குது மோடி அவர்கள் காலம்னால் மோடி நாமிக்ஸ் என்று அழைக்கப்படுது இந்த நாணவனில்லை என்பது போல தான் இதுவெல்லாம் ஏதோ அந்தந்த நாட்டில் இருப்பவர்களுடைய மூளையில் உதித்ததாக சொல்லிக் கொள்ளப்பட்டாலும் கூட என்னுடைய சாரம் என்பது ஏற்கனவே சொன்ன அந்த உள்ளடக்கத்தை கொண்டதுதான் என்பது ஆனால் இந்த உலகமய பொருளாதார பாதை பெரும்பான்மை மக்களின் வாழ்க்கைக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை என்பது தான் இது உலக அனுபவமாக இது மாறியிருக்கிறது என்பது தான் இந்த கரோனா காலம் என்பதல்ல இதற்கு முன்பாகவே உலகமயம் பல முறை கேள்விக்கு ஆளாகியிருக்கிறது தெற்காசிய நெருக்கடி வரும்போது உலக நிதி நெருக்கடி ரெண்டாயிரத்தி எட்டில் வரும்போதெல்லாம் இதை பற்றி நிறைய விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம் ஆனால் கரோனா காலத்தில் உலகமயம் என்பது இன்னும் அப்பட்டமாக அது அம்பலமாகி இருக்கிறது என்பதுதான் நாம் இன்று விவாதிக்கப் போகிற விஷயம் அப்போ உலகமயம் என்று சொல்லும்போது அது வளர்ச்சி பற்றிய ஒரு கருத்தாக்கத்தை அது தொடர்ந்து பேசி வந்திருக்கிறது இன்றைக்கு அந்த வளர்ச்சி பற்றிய கருத்தாக்கம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது தான் மிக முக்கியமானது அப்போ உலக நாடுகளில் வந்து வல்லரசாக வேண்டும் என்கிற கனவை வந்து பல வளர்முக நாடுகளுக்கு கூட இந்த காலத்தில் உதைத்தார்கள் நாம் பார்த்தோம் இந்தியா கூட வல்லரசு ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்திய மக்களுக்கு கூட ஒரு உற்சாகம் என்பது பிறக்கும் என்பதை பார்த்தோம் ஆனால் வளர்ச்சி வல்லரசு அப்படின்னால் உலகமயம் எதை வளர்ச்சி என்று சொல்லுது எதை வல்லரசு என்று சொல்லுகிறது என்பதுதான் அப்போ கல்வியை அளவுகோலாக வைக்கிறார்களா வளர்ச்சிக்கு சுகாதாரத்தை அளவுகோலாக வைக்கிறாங்களா எல்லோருக்கும் குடிநீர் பாதுகா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தருவதை அளவுகோலாக வைக்கிறாங்களா அப்போ இந்திய நாட்டில் வந்து வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் சத்துணவு குறைவனால் ஒரு நாலு கோடி அறுபது லட்சம் குழந்தைகள் இருக்குது வளர்ச்சிக்கான அளவுகோள்களில் இதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டுமா இல்லையா இவங்க வந்து ஸ்டண்டட் சில்ட்ரன்மோ அப்புறம் வேஸ்டட் சில்ட்ரன் நோஞ்சான் குழந்தைகள் அது ஒரு ரெண்டரை கோடி பேர் இந்திய நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வளர்ச்சிக்கான அளவுகோலாக எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டபோது ஏழு பர்சன்ட் வளர்ச்சி எட்டு பர்சன்ட் வளர்ச்சி என்றவர்கள் சொன்னதெல்லாம் என்னென்னா ஜிடிபியே சொன்னாங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று சொன்னாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி என்று அது அளவுகோலே இல்லை என்று நாமும் சொல்லலை அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேயே விவசாயம் எப்படி எவ்வளோ வளரணும் தொழில்துறையும் சேவை துறையும் எவ்வளோ வளர்ந்துருக்கு என்பதெல்லாம் கூட பார்க்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக வளர்ச்சிக்குள் எந்த விவாதம் இல்லாமல் ஜிடிபி தான் விகிதம்தான் வளர்ச்சி என்று உலகமய காலத்தில் பேசப்பட்டது என்பதை நான் பார்த்தோம் இப்போ கரோனா வந்த பிறகு இந்த வளர்ச்சி பற்றிய கருத்தாக்கம் இன்னைக்கு கேள்விக்குறியாயிருக்கு உலகம் முழுக்க கரோனாவுடைய உடைய நோயாளிகளுடைய எண்ணிக்கை ஒரு நாற்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் இன்னைக்கு எண்ணிக்கை ஒரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரம் பேர் உலகம் முழுக்க இறந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம் உயிர்கள் வந்து எந்த தேசத்தில் இழந்தாலும் நாம் வந்து அதற்காக வேதனைப்படுறோம் வருத்தப்படுறோம் அது ஒன்றும் இல்லை நாம் வந்து இன்பத்திலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் விரும்புவோம் அனுபவங்கள் கிடைக்கணும் தான் விரும்புவோம் ஆனால் துயரங்கள் தான் சில நேரம் அனுபவங்களை தருகிறது என்ற வேதனையோடு தான் இதை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் ஒரு நாற்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் கரோனா நோயாளிகளில் அமெரிக்க நோயாளிகள் மட்டும் பதினாலு லட்சத்தி எட்டாயிரம் பேர் நாம் பார்க்குறோம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரம் மரணங்களில் அமெரிக்காவில் மட்டும் எண்பத்தி மூவாயிரம் மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது புதைப்பதற்கே அவங்க வந்து ஒரு காத்திருப்போர் பட்டியல் மாதிரி வச்சு ஒரு வார காலம் கழித்து தான் புதைக்க முடியும் சவப்பெட்டிகள் கிடைக்கும்னு பிணங்கள் வரிசையாக கொத்து கொத்தாக விழுந்து வைக்கப்பட்டிருப்பதை நாம் வந்து பார்க்குறோம் செய்தித்தாள்களில் ஊடகங்களில் நாம் வந்து பார்க்குறோம் ஆனால் என்ன கேள்வினா உலகம் முழுக்க மக்கள் தொகையில் நாலு சதவீதம் தான் அமெரிக்க மக்கள் தொகை உலக ஜிடிபியில் பதிமூணு சதவீதம் இருக்குது என்று அவர்கள் பெருமை பேசினார்கள் நான்கு சதவீதம் மக்கள் தொகையை கொண்டது பதிமூணு சதவீத ஜிடிபி இருக்குது என்பது அது வளர்ச்சியின் மாதிரியாக காண்பிக்கப்பட்டது நான் இப்போ என்னென்னா உலக கரோனா நோயாளிகளில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் இருக்காங்க இருபத்தெட்டு சதமான மரணங்கள் அமெரிக்காவில் தான் நிகழ்ந்திருக்கு என்பதை நாம் பார்க்குறோம் இது என்ன பொருளை நமக்கு தருது என்பதுதான் கேள்வி இது அமெரிக்கா மட்டுமல்ல வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய வல்லரசு நாடுகள் என்று சொல்லக்கூடிய ஜி எட்டில் இருக்கக்கூடிய ஐந்து நாடுகள் குறிப்பாக சொல்ல முடியும் அமெரிக்காவை சேர்த்து இத்தாலி எடுத்துக்கோங்க ஃப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க ஜெர்மனி எடுத்துக்கோங்க பிரிட்டன் எடுத்துக்கோங்க இந்த நாடுகளெல்லாம் இன்று கரோனாவில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த நாடுகளை நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உலக நோயாளிகளில் நாற்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் பேரில் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் பேர் கிட்டத்தட்ட இந்த ஐந்து நாடுகளில் மட்டும் பாதிக்கும் மேற்பட்ட நோயாளிகள் ஐம்பத்தோரு சதமான நோயாளிகள் இருக்காங்க உலகம் முழுக்க நிகழ்ந்திருக்கிற மரணங்களில் அறுபத்தி ரெண்டு சதமான மரணங்கள் இந்த ஐந்து நாடுகள் தான் ஜி எட்டு சொல்லக்கூடிய நாடுகளில் தான் நிகழ்ந்திருக்கு என்பதை நாம் பார்க்குறோம் அப்போ ஏன் நிகழ்கிறது என்பதை விவாதிக்க வேண்டாமா இவ்வளவு வளர்ச்சியடைந்த நாடுகளில் இவ்வளவு மரணங்கள் ஏன் நிகழ்கிறது என்பது நோய் சார்ந்த ஒரு அறிவியல் பூர்வமான பல கேள்விகள் அதில் சில விளக்கங்கள் விடைகள் தேவைப்படலாம் அது வேற ஆனால் அடிப்படையில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கேள்வி தான் இருக்குது எந்த தேசம் பொது மருத்துவத்தை கைவிட்டதோ அங்கே மரணங்கள் அதிகமாக நிகழ்ந்திருக்கு எந்த தேசம் முதலாளித்துவ பாதையில் போகும்போது கூட பொது மருத்துவத்தை கொஞ்சமாவது தக்க வைத்திருக்கிறதோ அங்கே மரணங்கள் குறைந்திருக்கிறது எங்கள் பொது மருத்துவத்திற்கு மிகப்பெரிய முன்னுரிமை தரப்பட்டிருக்கிறதோ அந்த தேசங்கள் பெருமளவு உயிரிழப்பிலிருந்து தப்பித்திருக்கின்றன என்பது தான் உலக அனுபவமாக நாம் பார்க்குறோம் ஆகவே வல்லரசுகளெல்லாம் நல்லரசுகள் இல்லை என்பதை இப்படி ஒரு துயரத்திலிருந்தாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு படிப்பனை என்பது கிடைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம் ரெண்டாவது அம்சம் உலக மையத்தை பொறுத்தவரை பொருளாதாரத்திலிருந்து அரசு விலகிக்கொள்வது விட்ராயல் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் என்பது உலக மையத்தினுடைய மிக முக்கியமான கருத்தாக்கும் இப்போ கல்வியாக அரசாங்கம் நடத்த வேண்டியதில்லை சுகாதாரமாக அது அரசாங்கத்தோட வேலை இல்லை வங்கியாக தனியார் மயமாக்கிடலாம் இன்சூரன்ஸாக தனியார் மயமாக்கிடலாம் சாலை போடுவதா அரசாங்கத்தினுடைய வேலை இல்லை இதுதான் இந்த காலத்தில் பார்த்துருக்கணும் பொருளாதாரத்திலிருந்து அரசு விலகிக்கொள்வது என்பது அப்போ மார்க்கெட் ஆச்சர் சொன்ன ஒரு பிரபலமான கோட்டு மார்கெடுத்து சொன்னாங்க இட் இஸ் நாட் த பிஸ்னஸ் ஆஃப் த கவர்மெண்ட் டு பி இன் பிஸ்னஸ் அதாவது அரசின் தொழில் எதுவண்ணில் அரசு தொழில் நடத்துவது அல்ல என்பது தான் அரசின் தொழில் என்று சொன்னாங்க நாம் பார்த்தோம் ஆனால் இப்படி பொருளாதாரத்திலிருந்து அரசு வந்து இப்படி விலகிக்கொள்வது என்பது வந்தபோது தான் பொது மருத்துவத்திலிருந்தும் அரசு கொண்டது இது அரசின் கடமை இல்லை இது அரசின் பொறுப்பல்ல என்று பல நாடுகளில் விலகி கொண்டது என்பதை நாம் பார்த்தோம் விலகி கொண்டனால என்ன ஆச்சுன்னா இவ்வளவு பெரிய நெருக்கடியை உலக பேரிடரை இன்று பல நாடுகள் சந்திக்கும்போது அதுடைய பிரதிபலிப்புகளை நம்மால் பார்க்க முடியுது இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரையில் நியூயார்க்கினுடைய கவர்னர் அங்கே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு கொஞ்சம் வென்டிலேட்டர்களை கொடுத்து உதவுங்க உங்கள்கிட்ட உள்ள பயன்படுத்தப்படாத வெண்டிலேட்டர்களை யாவது கொடுத்து உதவுங்க என்று அவர் இன்று வேண்டுகோள் எடுக்கிற நிலைமையை நான் பார்க்குறோம் அயர்லாந்தில் ஒரு மூணு மாதத்திற்கு எல்லா தனியார் மருத்துவமனைகளையும் அரசு எடுத்திருக்கு ஸ்பெயினில் தனியார் மருத்துவமனைகள் எல்லாம் தேசியமயமாக்குவது என்ற முடிவு என்பது எடுத்திருக்கு எடுக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் பார்க்குறோம் இந்தியாவில் கூட பார்த்தோம் கரோனா வந்தோன்னா பல தனியார் மருத்துவமனைகள் அவங்க எந்த நோயாளியையும் அவங்க வந்து அனுமதிக்கலை வேறு நோய்களுக்காக வரக்கூடியவர்கள் டயலிசிஸ்க்கு வரக்கூடியவர்கள் கூட திண்டாடினார்கள் என்பதை நாம் வந்து பார்க்க முடிந்தது அப்போ வாழ்வானாலும் அர அரசு மருத்துவமனையில் தான் அது நிகழ வேண்டியிருக்கு என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபாயம் இன்றைக்கி நடுத்தர வர்க்கம்லாம் உலகமயத்தை ஆரவாரத்தோடு ஆரம்ப காலத்தில் வரவேற்றவர்கள் படித்தவர்கள் கூட இன்றைக்கி வந்து இதை சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது என்று தான் நினைக்கிறோம் ஒரு இரு ஒரு பத் ஒரு நாளிதழ் எழுதிச்சு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக நடுத்தர வர்க்கத்தின் நாசிகளை அரசு பொது மருத்துவமனையின் ஆற்றம் துளைக்கவில்லை ஆகவே அவர்கள் அதற்காக குரல் கொடுக்கவில்லை சாதாரண மக்களுக்கு மருந்தில்லை அரசு பொது மருத்துவனுடைய எந்திரங்கள் பழுதுபார்க்கப்படலை என்றெல்லாம் நாம் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் ஒரு சமூகத்தினுடைய ஒரு பொது விவாதத்திற்கு வரலை அதற்கு நடுத்தர வர்க்கம் தனது பங்கை ஆற்றவில்லை என்று எழுதினாங்க இன்றைக்கு நாம் பார்க்குறோம் நடுத்தர வர்க்கம் மட்டுமல்ல உயர் நடுத்தர வர்க்கமே அரசு பொது மருத்துவமனையை நோக்கி தேடி ஓட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு என்பதும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு ஐநூற்றி நாற்பத்தெட்டு பேர் நான் சொல்கிற விவரம் ஒரு நான்கு ஐந்து நாள்களுக்கு முன்பாக வந்த விவரம் ஐநூற்றி நாற்பத்தெட்டு மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் கரோனாவால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உயிரையும் பணைய வைத்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் வந்து பார்க்க முடியுது அவங்களுக்கான உபகரணங்கள் கிடைக்கலன்னு எங்கேயாவது மருத்துவர்கள் கருத்து சொன்னாலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிற ஒரு சூழல்லையும் பணியாற்ற வேண்டியிருக்கு கொல்கத்தாவில் ஒரு ஆங்காலஜிஸ்ட்டு ஒரு புற்றுநோய் சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் வந்து எங்களுக்கு ரெயின் கோட்டை கொடுக்குறாங்கன்னு சொன்னதுக்கு உடனே அரசாங்கம் வந்து ஒரு பக்கம் பிபி கிட்டு வாங்குகிற வேலையை பார்த்துக்கிட்டே இன்னொரு ஒரு மணி நேரத்தில் அவரை தேடி காவல்துறை காவல் கல்கத்தாவில் போயிடுச்சுங்கிற செய்தியை நாம் வந்து பார்த்தோம் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பொது சுகாதாரம் எங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கோ அங்கே தான் வந்து மக்களுடைய உயிரும் பாதுகாக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணங்களாக நாம் வந்து இன்றைக்கி கியூபாவை பார்க்க முடியுது எல்லா துறைமுகங்களும் கதவை அடைத்து விட்ட பிறகு ஒரு பிரிட்டிஷ் கப்பலில் இருந்த அறநூறுக்கும் மேற்பட்டவர்களை கியூபா துறைமுகத்தை திறந்துவிட்டு அவர்கள் அவர்களை அங்கே அனுமதித்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அனுப்பியது என்பதை நாம் பார்க்க முடிந்தது கேரளா உலகம் முழுக்க முன்னுதாரணமாக போற்றப்படுவதற்கு காரணம் ஒரு பொது மருத்துவத்தில் கேரள மாநில அரசு காட்டிய அக்கறை தமிழகத்திலும் கூட ஓரளவிற்கு இன்று மரணங்கள் என்பது ஒரு குறைவாக இருந்தது என்பதற்கு இங்கே பொது மருத்துவம் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது இங்கே ஓரளவு பாதுகாக்கப்பட்டதும் கூட காரணமாக இருந்தது என்பது தான் நாம் வந்து பார்க்குறோம் ஆகவே ஒரு பொது சுகாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதும் இன்று நாம் வந்து மிக முக்கியமான படிப்பனையாக வந்திருக்கு என்பதை நாம் பார்க்குறோம் ஆனால் இப்படியெல்லாம் கூட பொது மருத்துவத்தை பற்றிய ஒரு பார்வை இல்லை ஒரு பத்தில் ஒருவர் இந்தியாவில் காச நோய்க்கு ஆட்படுகிறார் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு கவலைப்படலை ஆனால் இன்றைக்கி உலகம் ஒரு மிகப்பெரிய பாடத்தை தந்துருச்சு உலகத்தின் மூளையில் யாராவது ஒரு ஆள் இரும்பு நாள் தும்பினால் கூட அது உலகம் முழுக்க சத்தமாக பேரோசையாக கேட்குற அளவிற்கு கரோனா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் போதாவது பொருளாதாரத்திலிருந்து அரசு விலகிக்கொள்வது என்கிற ஒரு உலகமய கோட்பாட்டின் தோல்வியை இன்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டு ஒரு மறுபரிசீலனைக்கு ஆளாக வேண்டும் என்ற கருத்திற்கு வர வேண்டும் என்று தான் நினைக்கிறோம் அதுபோல் ஒரு ஏற்றத்தாழ்வான வளர்ச்சி என்பது இது உலக மையத்தினுடைய அமலாக்கத்தில் இந்த ஏற்றத்தாழ்வான வளர்ச்சியை வந்து தவிர்க்கவே முடியாது என்பதுதான் நாம் வந்து சில நேரம் அதிர்ச்சி அடைகிறோம் சில நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது ஆனால் அந்த அதிர்ச்சியின் வேர்கள் எங்கே இருக்குது என்பதையும் சேர்த்து விவாதிக்க வேண்டிய நேரம் இது அது உலக இயல்பான குணம் அது அது வளர்ந்த நாடுகளாக வளர்மூட நாடுகளான்னா உலகமயம் வளர்ந்த நாடுகள் பக்கம்தான் அது நிற்கும் பன்னாட்டு மூலதனமாக உள்நாட்டு மூலதனமான்னா அது பன்னாட்டு மூலதனம் பக்கம்தான் நிற்கும் பெருந்தொழிலாக சிறு தொழிலானால் பெருந்தொழில் பக்கம்தான் நிற்கும் முதலாளியாக தொழிலாளியானால் முதலாளிகள் பக்கம்தான் நிற்பாங்க நகரங்களா கிராமங்களா என்றால் நகரங்கள் பக்கம்தான் ஆணா பெண்ணா என்றால் ஆண் ஆண்கள் பக்கம்தான் நிற்கும் என்பது ஆகவே எங்கேயெல்லாம் ஒரு ஒடுக்கப்படுவர்கள் இருக்கிறார்களோ விளிம்பு நிலை மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய நலன்களை வந்து உலகமயம் உறுதி செய்ய முடியாது என்பது தான் நாம் பார்ப்பது ஒருவற்றை கூட கேட்டாங்க உலகமயத்துக்கு மனித முகம் இருக்க முடியுமான்னு மனித முகம் நிச்சயமாக இருக்க முடியாது அப்படியே அது மனித முகமாக இருந்தாலும் கூட அது பெண் முகமாக இருக்க முடியாது என்று ஆகவே இப்படியெல்லாம் கூட நாம் உலகமயத்தினுடைய தாக்கங்களை பரிசீலிக்க வேண்டிய நேரமாக இது பார்க்குறோம் இப்போ அவுரங்காபாத்தில் வந்து பதினாறு பேர் உயிரிழந்த காட்சி நாடு முழுக்க எல்லோரையும் உலுக்கியது என்பதை நாம் பார்த்தோம் பல நூறு கிலோமீட்டர்கள் நடந்து வந்த கலைப்பில் ரயில் வராது என்று தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து தூங்கியவர்கள் அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் தண்டவாளத்தில் தலை வைக்காமல் பக்கத்தில் படுத்துருக்காங்க அவருடைய சாட்சியங்கள் வந்து நமக்கு கண்ணீர் வர வைக்கிது சரக்குரையில் வருகிற சத்தம் கேட்ட உடனே ஒருத்தங்க சொல்கிறாங்க நான் எழுந்திரிக்க முயற்சி பண்ணேன் என்னால் எழுந்திரிக்க முடியல களைப்புனால் நான் சத்தம் போட்டேன் ஆனால் அவங்களுக்கு காதலை விழலை என் கண் முன்னாலேயே அவர்கள் சிதறிய சிதறடிக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மிதந்த காட்சியை பார்த்தேன் என்று பேட்டி கொடுத்துருக்காங்க இது நமக்கு அதிர்ச்சி அளிக்குது இது வந்து கொரோனாவுக்கு முன்பாகவே டெல்லியில் ஒரு தீ விபத்தில் ஒரே மாடியில் வந்து அடைக்கப்பட்டிருந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து அந்த புகை மண்டலத்தில் சிக்கி மூச்சு திணறி இறந்து வெந்து போனார்கள் என்பதை நாம் பார்த்தோம் இதுவெல்லாம் ஏற்றத்தாழ்வான வளர்ச்சியோட பிரதிபலிப்பு தன்னுடைய சொந்த மண்ணில் வாழ்வுரிமைக்கான வழி இல்லை சொந்த மாவட்டத்தில் இல்லை சொந்த மாநிலத்தில் கூட இல்லை என்று இந்தியா முழுக்க ஒரு பதிமூணு கோடி பேர் புலம்பெயர் தொழிலாளர்களாக இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒரு எண்பது லட்சம் பேர் மாநிலம் விட்டு மாநிலம் நகர்ந்து கொண்டே இருக்கிறாங்க என்பதை நான் பார்த்தோம் ஆகவே இது இதனுடைய வேர்களை தேடாமல் இதற்கு வந்து விடைகள் கிடைக்காது முன்னால் குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் வந்து உலகமயத்தினுடைய அமலாக்கம் பற்றி பேசும்போது ஒரு முறை அவர் சொன்னார் அப்போ தங்க நாற்கர சாலைகள் எல்லாம் இந்தியா முழுக்க போடப்பட்ட காலம் நாம் பார்க்குற இந்த பலபலக்கிற நெடுஞ்சாலைகளே அப்போ அவர் வந்து பேசும்போது சொன்னார் பல பலர்க்கிற நாற்கர சாலைகளை தங்க நாற்கர சாலைகளை போடும்போது நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இப்படி விரைவான வண்டிகள் எல்லாம் இதில் வேகமாக ஓடுகிற அதே நேரத்தில் பாதசாரிகள் நடந்து செல்வதற்கு ஓரத்திலாவது கொஞ்சம் இடம் விட்டு வையுங்கள் என்று ஆனால் ஆர் நாராயணன் அவர்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இன்று இந்தியாவில் நெடுஞ்சாலை முழுக்க பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து சொந்த மண்ணை போய் சேர்ந்துட மாட்டோமா தாயின் முகத்தை பார்க்க மாட்டோமா இணையரின் முகத்தை பார்க்க மாட்டோமா குழந்தைகளை பார்க்க மாட்டோமா என்று பதறி நடந்த எல்லாம் நாம் பார்க்கும் இதுவெல்லாம் இன்று ஒரு சமூக பாதுகாப்பு இல்லாமல் அவர்கள் கைகளில் ஒரு கையில் வந்து அவர்கள் நான் அங்கே போய் எத்தனை வருடம் இருந்தார்கள் என்று தெரியாது அந்த மூச்சை முடி மூட்டை முடிச்சுகள் தான் அவர்கள் சம்பாதித்த சொத்து சில நேரம் கைகளில் குழந்தைகளோடு அவர்கள் நடந்த காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம் இதெல்லாம் உலக மையம் உருவாக்கி இருக்கிற ஒரு ரீஜனல் இம்பேலன்சஸ் இது வந்து ஒரு ஏற்றத்தாழ்வான வளர்ச்சி என்ற முறையில் ஒரு சமச்சீரான வளர்ச்சி ஒரு திட்டமிட்ட பொருளாதாரம் இதெல்லாம் தொண்ணூறுகளுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தை போல கருதப்பட்டது திட்டமிட்ட பொருளாதாரம்லாம் ஆனால் ஒரு திட்டமிடப்படாத பொருளாதாரம் என்னென்ன விளைவுகளை உருவாக்கும் என்பதை இந்த கொரோனா காலத்திலாவது நாம் உள்வாங்க வேண்டாமா என்பதை நம்ம முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி உலக இன்னொரு மிக முக்கியமான அம்சம்தான் தனியார் மயம் இன்று நாம் பார்க்குறோம் பிரிட்டனில் வந்து அங்கே இருக்கக்கூடிய நேஷனல் ஹெல்த் சர்வீசஸ் அதை தனியார் என்ற முடிவை பிரிட்டன் அரசாங்கம் எடுத்திருந்தாங்க ஆனால் அந்த நேஷனல் ஹெல்த் சர்வீசஸ் இல்லைன்னா இன்றைக்கி பிரிட்டனில் வந்து நாம் பார்க்குறோம் உயிரிழப்புகள் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் பிரிட்டனில் இன்றைக்கி நிகழ்ந்து கொண்டிருக்கு என்பதை நாம் வந்து பார்க்க முடியுது ஆனால் அவ்வளவு உயிரிழப்புகள் இன்றைக்கி பிரிட்டனில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கூட என்ஹெச்எஸ் இருக்கிறனால தான் அது ஓரளவு குறைந்திருக்கு என்று சொல்கிறாங்க ஒருவேளை என்ஹெச்எஸ் தனியார்மயமாக்கப்பட்டிருந்தால் பிரிட்டன் இன்னும் திண்டாடி இருக்கும் என்பதை நாம் பார்க்குறோம் இந்தியாவில் ஏர் இண்டியா இன்னும் கொஞ்ச நாள் ஆகிருந்தால் ஒரு சில மாதங்கள் கடந்திருந்தால் அரசின் கட்டுப்பாட்டிலேருந்து ஏர் இண்டியா போயிருக்கும் ஏர் இண்டியாவினுடைய அவ்வளவு பங்குகளும் விற்கப்பட்டிருக்கும் அரசு ஒரு சதவீதத்தை கூட கையில் வைத்திருக்குமா என்று சொல்ல முடியாது ஆனால் கரோனா வந்த பிறகு வெளிநாடுகளில் சிக்கியிருந்த இந்தியர்களை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று சொல்லும்போது பதினெட்டு முறை பறந்த ஒரே விமான நிறுவனமாக ஏர் இண்டியா தான் இருக்கு அது அரசு நிறுவனம் என்கிற காரணத்தினால்தான் அதை அரசாங்கத்தை அதாவது பயன்படுத்த முடிந்தது என்பதை பார்த்தோம் கனடாவுக்கு போனாங்க ஃப்ரான்ஸுக்கு போனாங்க ஜெர்மனிக்கு போனாங்க அங்கேயெல்லாம் அழைத்து வந்தாங்க அந்த பைலட்டுகள் இவர்களெல்லாம் ஒரு உயிரையும் வைத்து அந்த பணியை செய்தார்கள் என்பதை நான் பார்த்தோம் அது மட்டும் இல்லை இந்தியாவிலேயே வந்து அத்தியாவசியமான சரக்குகள் ஒரு இடத்துலேருந்து நூறு இடத்துக்கு நகர்வதற்கு ஏர் இண்டியா தான் உதவுச்சு சீனாவிலேருந்து சில மருத்துவ சாதனங்கள் வரணும்னா ஏர் இண்டியா விமானங்கள் தான் போச்சு நான் பார்க்குறேன் அப்போ ஒரு நெருக்கடி மிக்க காலத்தில் பொதுத்துறை நிறுவனங்கள் இல்லாவிட்டால் அரசாங்கம் யாருடைய கதவுகளை தட்டும் என்கிற கேள்வி இருக்குல்ல ஆகவே ஒரு இதெல்லாம் நாம் பார்க்குறோம் போன பட்ஜெட்டில் கூட என்ன இந்திய நாட்டினுடைய பங்கு விற்பனை என்று வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய இலக்கு என்பது தீர்மானிக்கப்பட்டது நான் பார்த்தோம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் பங்கு விற்பனை செய்யப்படும் என்பது எப்போ அறிவிக்கப்பட்டது இந்த பிப்ரவரியில் அறிவிக்கப்பட்டது ஆனால் ஒரு மார்ச் மாதமும் ஏப்ரல் மாதமும் இவ்வளவு பெரிய படிப்பனையே நமக்கு தந்திருக்கிறது என்பதை நான் பார்க்குறோம் இதை பற்றியெல்லாம் எதிர்காலத்திலாவது ஆட்சியாளர்கள் சிந்திப்பார்களா நகர்வார்களா நாம் வந்து இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கு என்பதை மிக முக்கியமான ஒரு விஷயம் உலகமய காலத்தினுடைய ஒரு இன்னொரு மிக முக்கியமான அம்சம் வாதிக்கப்பட வேண்டிய அம்சங்கிறது வருமான திரட்டல் வழிமுறை அதாவது உலகமயத்தினுடைய அடிப்படையான அம்சமே என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு குதிரைக்கு ஓட்ஸ் கொடுத்தோம்னா குதிரை சாப்பிடும் அது வந்து நல்ல கொளுத்தரும் குண்டாயிரும் அந்த ஒரு கொழுத்து குண்டான குதிரை போடக்கூடிய சாணத்தை குருவிகள் கொத்தி திங்கலாம் என்பதுதான் உலகமயத்தினுடைய உலக மையத்தினுடைய சாராம்சம் அதாவது வருமானத்தை கார்ப்பரேட்டுகளுக்கு தந்தால் பெரிய முதலாளிகளுக்கு தந்தால் அவர்கள் உற்சாகம் பண்ணி தொழில் நடத்துவாங்க அது வேலையாக மாறும் கூலியாக கிடைக்கும் அதை வைத்து கொண்டு சாதாரண மக்களுக்கு பயன்கள் கிடைக்கும் என்பது சாதாரண மக்கள் தான் குருவிகள் அவர்களுக்கு சாணமாவது கிடைக்கும் என்று பேசுனாங்க இப்போ நமக்கு என்னென்னா சாணமாவது கிடச்சிருக்கா என்பது நாம் எழுப்பக்கூடிய கேள்வியாக மாறியிருக்கு என்பதை நாம் பார்க்குறோம் ஆனால் இந்த கொரோனா காலத்திலாவது ஒரு வருமான திரட்டல் கொள்கையை வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டாமா இதுதான் நாம் எழுப்புகிற கேள்வி ஏன் ஊரடங்கை ஒரு சமூக விலகலை அரசாங்கம் நீட்டிக்க முடியலை நாம் பார்க்குறோம் என்ன காரணம்னா நீ உயிரோடு இரு வீட்டில் இரு என்று சொல்லுகிற அதே நேரத்தில் சாதாரண மக்களை ஒரு பக்கம் கரோனாவும் தாக்குது இன்னொரு பக்கம் பசியும் தாக்குது கரோனாவும் தாக்குது இன்னொரு பக்கம் வறுமையும் தாக்குகிறது நாம் பார்க்குறோம் இப்போ வீட்டில் இரு என்று சொல்லும்போது ஒரு நடுத்தர வர்க்கத்திற்கோ உயர் நடுத்தர வர்க்கத்திற்கோ அது வந்து அவர்களுடைய நோய் அது நோய் தாக்குதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக மட்டும் இருக்குது ஆனால் சாதாரண அடித்தள மக்களுக்கு அப்படி இல்லையே அப்போ நாம் வந்து சமூக வல்கள் என்பது மிக முக்கியமான ஒரு உத்தியாக கரோனாவை எதிர்த்த போராட்டத்தில் கருதப்படுகிற ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு வருமான கொள்கை என்பது இருந்தால் எப்படி இதையெல்லாம் எதிர்கொள்ள முடியும் என்கிற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கு பார்க்குறோம் இப்போ கூட வருமானம் வேணும்னா மாநில அரசு என்ன பண்ணுறாங்க டாஸ்மாகை திறந்து விட வேண்டியிருக்கு டாஸ்மாகில் குவார்ட்டருக்கு மலிவு விலை மதுன்னா பத்து ரூபா அதிகரிக்கிறோம் அதுவே வந்து கொஞ்சம் விலை உயர்ந்த மதுன்னா இருபது ரூபா அதிகரிக்கிறோம் நடுத்தர ஆடம்பர மதுன்னா இப்படி அறிவிக்க வேண்டியிருக்கு ஒரு ஆளுங்க கட்சியோட பிரமுகர் பேசும்போது சொல்கிறாரு சாதாரண மக்கள்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னீங்க ஒரு நாளில் இரநூறு கோடி ரூபா எப்படி வெளியே வந்துருச்சு அதாவது இந்த இரநூறு கோடிக்கு பின்னால் ஒரு குடும்ப குடும் குடும்பத்தில் முடிஞ்சு வச்சிருந்த எவ்வளவு பணத்தை தாய்மார்கள் இழந்திருப்பாங்க எவ்வளவு வீட்டுக்குள் தகராறு ஆகிருக்கும் அடி உதவி விழுந்திருக்கும் அல்லது அரசாங்கம் வந்து இவர்கள் சொல்கிறாங்க ஜன்தன் யோஜனாவில் ஐநூறுரூவா போட்டோம்னு அந்த ஐநூறுரூவா இப்படி பரிபோயிருக்கும் இப்படியெல்லாம் பல கேள்விகள் என்பது ஏன் தோன்றவில்லை என்பது தான் இன்றைக்கி நாம் பார்க்குறோம் இல்லைன்னா பெட்ரோல் டீசல் விலையை கூட்டுறோம் என்று அறிவிக்கிறாங்க நான் பார்க்குறோம் நீங்கள் என்னென்னா ரெண்டாயிரத்து பதினாலில் ஒரு பேரல் பெட்ரோல் நூற்றி அஞ்சு டாலர் இன்றைக்கி ரெண்டாயிரத்து இருபதில் உலக சந்தையில் ஒரு பேரல் பெட்ரோல் முப்பத்தி மூணு டாலர் உலக சந்தை விலைகள் தான் உள்நாட்டு விலைகளை தீர்மானிக்கும் என்பதுதான் தான் உலகமயம் ஆனால் அது கார்ப்பரேட்டுகளுக்கு வரும்போது தீர்மானிக்குது அதே சாதாரண மக்களுக்கு வரும்போது பெட்ரோல் டீசல் விலை குறையணும்ல குறையலை ஏன் குறையலைன்னா இந்த காலத்தில் அங்கே விலை குறைஞ்சா இங்கே வரியை உயர்த்துவது பெட்ரோல் மேலே மட்டும் இரநூத்தி நாற்பத்தேழு சதவீத வரி இந்த ஐந்து ஆண்டுகளில் போடப்பட்டது டீசல் மேல எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு சதவீதமான வரி போடப்பட்டது ஒரு லிட்டர் பெட்ரோல் மேலே ஒம்பது ரூபா நாற்பது பீஸாக அன்னைக்கு வந்து கலால் வரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு ரூபா ஆச்சு அதனால தான் உங்கள் உங்களுடைய ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து அதே அறுபத்தஞ்சு ரூபாலேருந்து எழுவத்தி அஞ்சு ரூபாக்குள்ளேயே இந்த காலத்தில் இருந்திருக்கு இவ்வளோ உலக சந்தை விலை விழுந்த பிறகும் காரணம் என்னென்னா ஒரு சாதாரண மக்களிடமிருந்து வருமானம் திரட்டக்கூடிய வழிகளைத்தான் இந்த அரசாங்கம் பார்த்துருக்கிறார்கள் ஒழிய யாரிடமிருந்து வருமானத்தை திரட்ட முடியுமோ அதை நோக்கி நகரலை என்பது அது உலகமய பாதையினுடைய வெளிப்பாடு என்பது இப்போ கார்பரேட் டேக்ஸ் இருக்குது முப்பது சேர்த்துலேருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டாக குறைச்சிருக்காங்க இப்போ நெருக்கடி இருக்கும்போது பல பேர் பேசுகிறாங்க மத்திய அரசு கையில் நிதி வேண்டாமா அப்படி பேசுகிறாங்க இல்லைன்னா மத்திய அரசினுடைய இப்போ ஒரு ஓய்வூதியதாரர்களுடைய பஞ்சப்படி பறிக்கப்படுது அரசூழியர்களுடைய பஞ்சப்படி பறிக்கப்படுது வேறு வழி இல்லையா இன்றைக்கி நாம் பார்க்குறோம் அப்போ வந்து நிறுவன வரி கார்பரேட் டேக்ஸ் என்பதை பார்த்தா ரெண்டாயிரத்து பதினஞ்சில் பார்த்தா ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி சலுகை பதினேழில் பார்த்தா ஒரு எண்பத்தி மூவாயிரம் கோடி சலுகை ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் மார்ச்சில் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கோடி செப்டம்பரில் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கோடி ஆனால் ரொம்ப போல் அப்படி கண்ணில் பட்டத்தை கூட்டினாலே அஞ்சு லட்சம் கோடி வந்துச்சு நான் பார்க்குறேன் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட் வரிகள் மீது ஒரு நாலு இந்த ஆண்டுகளுக்குள்ளாக சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு என்பதை நாம் பார்க்குறோம் இல்லை யாருக்கு கிடைக்கிது இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் கோடியை வாங்கியவர்கள் யாருன்னா வெறும் நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தெட்டு நிறுவனங்கள் தான் இந்தியா முழுக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் இருக்குது பார்த்திங்களா அது எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்குன்னு பார்த்தா போன வருஷம் நாற்பத்தி நாலு சதவீதமான லாபத்தை அது வந்து சம்பாதிச்சிருக்கு என்பதை பார்க்குறோம் நாம் வந்து இந்த கொரோனா காலத்தில் பல பேர் நிதி பண்ணுறாங்க இப்போ டாட்டா ஆயிரத்தி ஐநூறு கோடி தந்தாருன்னா பெருசாக வருது பத்திரிக்கையில் நீட்டா அம்பானி சொல்கிறாங்க இந்தியா முழுக்க நாங்கள் வந்து பசித்த வயிர்களுக்கு சாப்பாடு போடுவோம் அப்படிங்கிறாங்க இப்போ நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரூபா அரசாங்கம் பணத்தை எடுத்து போட்ட பணத்தை எடுத்து ஒரு முதியவர் வந்து இதை வந்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா அது நம்ம தமிழகம் முழுக்க நம்ம நிகழ வைக்கிது ஆனால் நீட்டா அம்பானி வந்து இப்படி சொல்லும்போது ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் அரசாங்கத்தினுடைய வரிச்சலுகையின் காரணமாக ரிலையன்ஸினுடைய குழுமத்திற்கு கிடைத்த தொகை எவ்வளவு என்று ஒரு பதிமூவாயிரம் கோடி சொல்கிறாங்க டாடா ஸ்டீலுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஓரு கோடி ரூபா வரிகளில் வந்து தள்ளிப்படுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுங்கிறாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய சலுகைகள்லேருந்து ஒரு நூறு கோடியோ ஆயிரம் கோடியோ என்பது நமக்கு பெரிய தொகையாக தெரியுது ஆனால் இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான ஒரு பொருளாதார பாதை என்ற முறையில் என்னென்னா சாதாரண மக்களுக்கான ஒரு நிவாரணம் என்பதே ஒரு வலுப்பெற்ற பேரிடர் காலத்தில் கூட அவர்களால் பறிக்கப்படுகிறது என்பதை நாம் வந்து பார்க்க முடியுது அப்போ ஒரு மாற்று வருமானம் திரட்டல் பற்றியும் விவாதிக்க வேண்டிய நேரம் இன்னைக்கு கூட நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுனாங்க இன்றைக்கி வந்து வந்து ஒரு சிறு தொழிலதிபர்கிட்ட உடனே கேட்டாங்க அவங்க அறிவிச்சோன்னால் பத்து லட்சம் கோடி என்று ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பு ஒரு மூணு லட்சம் கோடி சிறு தொழில்களுக்குன்னு அறிவிக்கிறாங்களே என்னன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் இது ட்ரெய்லரு தான் நேற்று ஓடிச்சு நான் பார்த்தேன் இன்றைக்கி ஓடின மொ முதல் காட்சி இது இந்த மூணு நாளைக்கு ஓடப்போகுது இந்த முதல் காட்சி வந்து ட்ரெய்லரில் இருந்த விறுவிறுப்பு எனக்கு இதில் கிடைக்கல என்று அவர் சொன்னார் என்ன காரணம் நாங்கள் கடனை பற்றி பேசுகிறாங்க நாம மூணு லட்சம் கோடி கடன் அதில் வட்டி எவ்வளவுன்னு கூட இன்றைக்கி அறிவிக்கப்படலை நான் பார்க்குறோம் இன்னொன்று அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ண போது அப்படிங்கிறதுக்கு ஒன்று ரெண்டு அறிவிப்புகள் இருக்கே தவிர இந்த இவர்கள் சொன்ன பத்து லட்சம் கோடியில் அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ணும் என்று இன்றைக்கி அறிவிக்கப்படலை நான் பார்க்குறோம் அப்போ இது மாதிரியான ஒரு அறிவிப்புகள் என்பது ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப கவசமாக இருக்கும் அகப்பை வந்து தங்க அகப்பையாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த அலு நெலிஞ்சு போன அலுமினிய செட்டிக்குள்ளே ஏதாவது இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ என்ன வேணும் அது வேணும்னா வருமானம் திரட்டல் இல்லாமல் செலவு பண்ண முடியாது அப்போ நீங்கள் எங்கேருந்து வருமானம் திரட்டுவீங்க சூப்பர் ரிச் மேலே நீங்கள் வந்து டேக்ஸ் போடுவீங்களா செல்வ வரி போடுவீங்களா என்பது இதெல்லாம் தான் கேள்விகள் நீங்கள் ஒரு ஒன் பர்சன்ட்டு நீங்கள் செல்வ வரி அறுபத்தி மூணு பில்லியனர் இருக்காங்க இந்தியாவில் அவங்க மேலே போட்டால் ஒரு அஞ்சரை லட்சம் கோடி ரூபா கிடைக்கும் இந்திய நாட்டின் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர் பிரபாத் பட்நாயக் சொல்கிறார் அதை செய்வதற்கு நீங்கள் தயாராக இருப்பீங்களா என்பது தான் நாம் பார்க்குறோம் அப்போ என்னென்னா இதுவெல்லாம் இன்று நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்குது இதெல்லாம் நாடு முழுக்க விவாதமாக மாற்ற வேண்டியிருக்கு இதெல்லாம் விட என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னு சொன்னால் சர்வதேச நிதி மூலதனம் என்று பேசப்படுகிற ஒரு காலம் ஆனால் இந்த சர்வதேச நிதி மூலதனம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து எல்லா தேசத்திற்கும் சொந்தமானது போல் பேசுகிறாங்க நமக்கு இதுக்குன்னு தேசமே கிடையாது என்று ஆனால் என்னென்னா நி நெருக்கடி ஏற்பட்டவுடன் இந்த மூலதனமெல்லாம் தன்னுடைய தாய் வீட்டை நோக்கி ஓடுது அப்படின்னு இன்றைக்கி பொருளாதார நிபுணர்கள் எழுதுகிறாங்க ஹோமிங் இன்ஸ்டிங் அப்படின்னு எழுதுகிறாங்க தாய் வீட்டை நோக்கி ஓடுது இந்தியாவை விட கொரோனா நோயாளிகள் அமெரிக்காவில் அதிகம் இந்தியாவை விட கொரோனா மரணங்கள் அமெரிக்காவில் அதிகம் ஆனால் அமெரிக்காவை நோக்கி இந்திய நாட்டிலிருந்து மூலதனம் ஓடுது இப்படி ஓடும்போது ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடையுது முன்னால் வந்து ஒரு டாலருக்கு எழுவத்தோரு ரூபா நம்ம கொடுத்தா ஒரு டாலர் கிடைக்கும்னா இன்றைக்கி எழுபத்தி ஏழு ரூபா கொடுத்தா தான் ஒரு டாலர் கிடைக்கும் என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு என்று எழுதுகிறாங்க இன்றைக்கு என்ன வேடிக்கை பார்த்திங்கன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த வீட்டுக்கு ஓட மாட்டோமான்னு நடக்கிறாங்க பாருங்கள் பல்லாயிரம் கிலோமீட்டர் அப்படிப்பட்ட நடை இல்லை அது முழுதனம் அவங்க வந்து வாழ்க்கைக்கு தேடி ஓடுறாங்க தங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதான்னு ஓடுறாங்க ஆனால் பன்னாட்டு மூலதனம் என்ன அப்படின்னு சொன்னால் தனக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பு உணர்வு குறைஞ்சாலே இன்றைக்கி பன்னாட்டு மூலதனம் ஓடுகிறது என்பதை பார்க்கணும் நூற்றி எட்டு நாடுகள் ஐஎம்எஃப்னுடைய வாசலில் நினைக்கிறாங்க நூற்றி எட்டு நாடுகள் கதவை தட்டுறாங்க எங்களுக்கு நிதி உதவி வேணும்னு ஐஎம்எஃப் நிதி உதவி செய்தால் என்ன நிபந்தனைகள் போடுவாங்கன்னு தெரியாதா அப்போ அந்த நிபந்தனைகள் எல்லாம் இன்னும் சாதாரண மக்களைத்தான் தாக்கும் என்பதுதான் நம்முடைய அனுபவம் ஆகவே இப்படிப்பட்ட நிறைய அனுபவங்கள் இருக்குது ஆகவே நாம் இந்த பேரிடர் காலத்தில் உலகமை பற்றிய ஒரு மறு சிந்தனையை நாம் நாமெல்லாம் பேச பேசவென்றிருக்கு மக்கள் மத்தியிலையும் இதை பற்றி விவாதத்தை நடத்த வேண்டிருக்கு அப்போ அந்நிய மூலதனம்னா எங்கே வரலாம் எங்கே வரக்கூடாது இறக்குமதினா எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் வேணும் ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள் என்று வரும்போது அது எந்தெந்த துறைகளெல்லாம் அது பாதுகாக்கப்படணும் எந்த துறைகளெல்லாம் தனியார்கள் அனுமதிக்கப்படக்கூடாது சமூக திட்டங்கள் என்பது இந்திய ஏற்றத்தாழ்வுள்ள ஒரு நாட்டில் கார்ப்பரேட்டுகளுக்கு ஊக்கத்தொகை என்ற பெயரில் இன்சென்டிவ் என்ற பெயரில் தரப்படும் பொழுது மானியங்களுடைய முக்கியத்துவம் என்ன என்பதெல்லாம் இன்னைக்கு விவாதமாக மாற வேண்டியிருக்கு என்பது நாம் வந்து பார்க்குறோம் ஆகவே இது வந்து எல்லாற்றை விட மிக முக்கியம் என்னென்னா உலகமயம் உருவாக்கிய ஒரு கலாச்சாரம் என்பது ஒரு சமூகத்தை விட்டு ஒரு அந்நியமாக்குகிற ஒரு கலாச்சாரம் என்பதை நாம் பார்த்தோம் குடும்பம் கூட ரொம்ப சுருங்கி போயிடுச்சு தாத்தா பாட்டி கூட குடும்பத்தின் அங்கமாக தெரில ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி தான் தாத்தா பாட்டிகள் கூட மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலம் அந்த கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு சிந்தனையை என்று உலகத்தில் எல்லா மக்களும் நலத்தோடு இருந்தால்தான் உலகம் முழுக்க நலமாக இருக்க முடியும் உலகத்தில் எங்காவது பசி இருந்தால் கூட இது போன்ற பேரிடரை சந்திக்கும் போது அந்த பசி எல்லோரின் நலனுக்கும் குறுக்க வரும் என்கிற சிந்தனைகள் எல்லாம் இன்றைக்கி எழுந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம் அதுவே பாரதிதாசன் அன்றைக்கு பாடியது தன்பண்டு தன்பிள்ளை வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டென்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் என்பது பாரதிதாசனுடைய வரிகள் அந்த கடுகு உள்ளம் உலகமய காலத்தில் அது ஒரு பூமி முழுக்க அந்த கடுகு வளர்ந்து நின்றது போன்ற ஒரு பெரிய அச்சுறுத்தல் அது வந்து உருவாக்குச்சு என்பதை பார்க்குறோம் அந்த பாடலில் வந்து அவர் வர்ணிச்சுட்டே போவார் கடுகு உள்ளம் துவரை உள்ளம் தொன்னை தொன்னை உள்ளம் என்றெல்லாம் வர்ணிச்சுட்டு கடைசியாக சொல்லுவார் எந்த உள்ளம் தேவைப்படுகிறது என்று வரும்போது தூய உள்ளம் அன்புள்ளம் தொண்டுள்ளம் தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே எனும் தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம் என்று சொன்னார் ஆகவே அப்படி ஒரு ஒரு புதிய உலகம் என்பது சாத்தியம் அதை நோக்கி நகர்வது என்பது என்ற வகையில் நம்முடைய சிந்தனைகள் அமை அமையும் போது நிச்சயமாக இது போன்ற பேரிடர்கள் இன்னொரு பேரிடர் வரக்கூடாது ஆனால் இந்த பேரிடர் நமக்கு தந்திருக்கக்கூடிய படிப்பினைகளை இப்போதாவது நாம் சிந்திக்க தவறினோமே ஆனால் அது நிச்சயமாக ஒரு எதிர்காலத்தில் இன்னும் மிகப்பெரிய சவாலை நமக்கு உருவாக்கும் என்ற முறையில் இந்த பேரிடர் காலத்தில் உலகம் பற்றிய ஒரு மறு சிந்தனையை நாடு முழுக்க உருவாக்க வேண்டிய அவசியம் நம்மை போன்றவர்களுக்கு இந்திய குடிமக்களுக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஜன்னாய மாதர் சங்கம் போன்ற அமைப்புகள் ரொம்ப போன்ற ஆழமான சிந்தனைகளை மக்கள் மத்தியில் பேசி வரக்கூடிய ஒரு அமைப்பு குறிப்பாக இந்திய நாட்டில் பெண்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுகிற பாடுபடுகிற ஒரு அமைப்பு ஒரு பாலின சமத்துவத்திற்கான ஒரு போராட்டம் என்பதும் இந்திய நாட்டினுடைய ஒரு பொருளாதார பாதையோடு அது பிணைந்திருக்கிறது என்ற உணர்வோடு ஒரே நேரத்தில் அது பொருளாதார தளத்திலும் ஒரு சமூக தளத்திலும் அதற்கு எதிராக அதற்கான போராட்டங்கள் நடைபெற வேண்டும் என்கிற தெளிவு கொண்ட ஒரு அமைப்பு என்ற முறையில் நிச்சயமாக நீ அதை செய்யும் என்ற நம்பிக்கையோடு இப்படிப்பட்ட வாய்ப்புக்காக நன்றி கூறிய நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்